பிரத்யேகிச்சு தாத்தா கல்யாணம் மகோத்சவத்துல பதவி போட்டு சொல்றீங்களா? கல்யாண மகோத்சவம் எல்லாம் ஆரம்பிச்சேன். சாயங்காலம் பவளுக்கு வசந்தி கழுகு, பவளுக்கு கழிச்சு வசந்தி கழுகு கோணாங்கி உத்தோட்டம், கோணாங்கி உத்தோட்டம் உற்சவம் எல்லாம் கழித்து எல்லாரும் போன பின்னாரு தாயாமிச்சாருங்கிறது உள்ள போனப்பின்ன ஒரு பரம பக்தன் கோணாங்கி சொல்றது. கோணாங்கினாக்கா பேரே கோணாங்கி, எல்லாமே போனா தான் இருக்கும். கையில் போட, காலை போட, மூக்கு போட, எல்லாமே போடணும். பயம் பெருசா இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் பரம பக்தன், அவன் வந்து சுவாமி பார்த்துட்டு போறாங்க சொல்லுவாங்க. அந்த டைம்ல எல்லாரும் போன பின்ன கூட ஒரு பக்தன் வந்து பார்க்கறது வந்து சயனங்கிறது சுவாமி தயார் பண்ணி வராமல் அவருக்கு மட்டுமா இந்த பக்தி இந்த கோணாங்கி உற்சவம் காசு பண்ணி ஒரு ஆஞ்சநேய உற்சவம். ஆஞ்சநேய உற்சவத்துக்கு எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணணும். கோடை பொங்கலத்திலேருந்து சமுதாயத்தை ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணி குருத்ரை பாடி அத்தபதியோடு லாஸ்ட் அந்த 23-24 பாடிட்டு இல்லையா தான் 23-24 எல்லாத்துக்குமேசாட்சி அவர். அப்போ அந்த கிருஷ்ணோட அந்த பத்ராஜத்துல கோபாலன் சுவாமி எல்லாமே அந்த லைன்ல வருது. அதெல்லாம் மாத்தாரத்துக்கு அது பாடியோடு அஞ்சு பாஷை கொடுத்த ஆசிரியருக்கு அஞ்சு பாட்டு சூழ்நிலை கொண்டாங்க. அஞ்சு பாடுற விதமா அந்த பாட்டுகளை பாடி ஆசிரியரை வடிவமைச்சு அவருக்கு உபச்சாரம் உபச்சாரம் எப்படி நம்ம பண்ணினார் உலகராஜ சேகரா சொன்னார் பகவானுக்கு ஆசிரியம் தன்னைக்கு பரிபூர்ணமா அவர் அது கழிச்சு கட்டி வச்சுருந்தா சொல்லி பண்ணணும்னா 4 மணிக்கு ஒரு 5 மணிக்கு ஒரு அப்படின்னு பண்ணணும். நம்மளுக்கு இன்னைக்கு பாகவதற்கு ரொம்ப இதே பாகவதம் இன்னைக்கு நேற்றுக்கு தான் கோயம்புத்தூர்ல கல்யாண உற்சவம் பண்ணி நேற்று ராத்திரி பயிற்சி பைக்கில் உட்காந்துருக்காரு. போனோம் பைக்கு 3:30 அவரோட அந்த பிஸி ஷெட்யூல் ப்ரொஃபஷனல் நிறைய வச்சிருக்கு. பல்லோத்தோலருக்கும் போயிட்டு இன்னைக்கு வர்க்கிங் டே நம்ம கூப்பிட்டோன்னே சரி அண்ணா வந்தோடனே இல்லை நான் டைட்டிக் வச்சது இல்லாமல் ஓட்டுனே தெரியாது கூப்பிட்டோன்னே சரி வந்தோடனே இருந்தார் மூணாவது இருக்கார் அண்ணா வேலை போனார் இங்கே வந்து இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு ராத்திரி போனால் போகிறாரு காரமாக தாத்தப்படி போனாரு அந்த ஒரு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட். அதை அப்படி 2-3 மாதம் இது பண்ணி 3 வாரம் பண்ணி இது பண்ணி நான் போகிறேன். நம்ம கோவில நிறைய வந்து லேட்டஸ்ட் நம்ம கூட்டாட்டு 15 வயசுக்கு வந்ததுக்கு ஒரு 9-9 காலத்துல ஆஞ்சநேய உற்சவம் முடியும். கோணாங்கி பாரத்தை அந்த ஆவாரம் பண்ணி வச்ச கடைசம் கொடாங்க என்ன பண்ணுவார் தரிசனம் கிடைச்சவுடனே அந்த சந்தோஷத்துல புரிய சாமி அந்த பெருசா பந்தனைகிட்ட எல்லாம் மிச்சு பறந்து கொண்டு போயிடுவார். அந்த சந்தோஷம் பகவான பார்த்து சந்தோஷத்துல இங்க எப்ப மிச்சு பார்த்து போட்டு இதுதான் இருக்கு அண்ணையே பண்ணிவிடுது. நம்ம அந்த கரகத்து போதுல வச்சுட்டு ஒரு 2 பிரதட்சிணம் கோவிலுக்குள்ள இந்த ஜனத்தையா தெரிஞ்சு அந்த நேரத்தில் அந்த பாலியல் பண்ண தான் எல்லாம் கரைச்சோம் வாங்கிவிடும். இன்னைக்கு தான் பாலிகை எல்லாருக்கும் சூழ்நிலையோட
ஒரு